அடுத்ததாக வந்து இன்றைக்கி இது முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் வந்து ஒரு சுன்னத்தான நோன்பு ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசூரா என்கிற முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு வைக்கிறத வழக்கமாக வைத்திருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்களும் அந்த மாதிரி நோன்பு வைத்திருந்தார்கள். யூதர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஏன் நோன்பு வச்சுருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, மூசா நபி அவர்களை இறைவன் இன்றைக்கு தான் காப்பாற்றினான், அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நாங்கள் மூசா நபிக்கு அதிக தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னார்கள். இது கடைசி ஆண்டில் பல வருடங்கள் அப்படியே நோ 10வது நாள் மட்டும் நோன்பு நோட்டு கொண்டு வந்தார்கள். அவங்க மரணிக்கிற அந்த வருஷத்தில் இதை பற்றி விசாரிக்கும் பொழுது தான் மூசா நபியை அவங்க காரணம் காட்டுறாங்க. அடுத்த வருஷம் நான் இருந்தேனேயானால் ஒரு நாள் சேர்த்து என்ன செய்வேன், 9வது நாள் நான் நோன்பு வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு முந்தி ஒன்று தான் வச்சுக்கிட்டு வந்தார்கள். இந்த யூதர்கள் ஒரு நாள் வைக்கிறீங்கள, மூசா நபிக்கு அல்லாஹ் காப்பாற்றியதுக்கு நன்றி தெரிவிக்க தானே இன்னும் ஒரு நாள் வைக்கிற, உன்னை விட நாங்கள் கூடுதலாக நன்றி தெரிவிப்போம் என்பதற்காக வேண்டி 9வது நாளில் நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க அடுத்த வருஷம் உசுரோட இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு இருந்திருந்தார்களே ஆனால் 9ம் 10ம் நோன்பு வைத்திருப்பார்கள் என்கிற ஒரு அடிப்படையில் அதை ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவங்க செயல் மட்டும் மார்க்கம் கிடையாது, அவங்களுடைய சொல்லும் முக்கியமாக மார்க்கம். சொல்லால் அப்படி காட்டியிருக்கிறதுனால வரக்கூடிய 9வது நாளும் புதன் வியாழன் வருதா, புதன் வியாழன் 2 நாட்கள் நோன்பு நோற்பது கட்டாய கடமை கிடையாது, அது ஒரு சுன்னத். ரமலானுக்கு முன்னாடி இது கட்டாய கடமையான நோன்பாக இருந்தது. ரமலான் கடமையாக்கப்பட்ட பிறகு விரும்பினவங்க வைங்க, விரும்பினவங்க விட்டுடலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த அரஃபா நோன்பு அளவுக்கு இது வலியுறுத்தப்பட்டதா இல்லாவிட்டாலும் கூட இது ஆரம்பத்தில் வந்து கடமையாக ஆக்கப்பட்டு பிறகு ரமலான் கடமையான பிறகு விரும்பினால் வைங்க, விரும்பினா விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சுன்னத்தான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நோன்பு இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிச்சி நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும்.